எங்களை தாங்குகிறதற்காக நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மார்ச் மாதம் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்தி கொடுத்தார். அந்த வார்த்தை எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்த போதுமானதுன்னு சொல்லி அதையெல்லாம் என்னுடைய ஜப நேரங்களிலே நான் அறிக்கை செய்து கட்டாயமாக தேவன் நிறைவேற்றுவார் என்ற முழு நிச்சயத்தோடு தேவ சமூகத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ரூத் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எங்கன்னு தேட சிரமமாக இருந்தால் 337 பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் 337 பக்கம் ரூத் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 3:11 நாம் வாசிக்கலாம். இப்போதும் மகளே நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், வாக்குத்தத்தமாக தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நமக்கு இந்த சரித்திரம் நல்லா தெரியும். அல்லேலூயா. 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 நகோமி எலிமெலேக்கு கணவன் மனைவி, அவங்க யூதா தேசத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, ஆண் பிள்ளைகள், 2 பிள்ளைகள் இருந்தாங்க. கிளியோன் இதெல்லாம் வாயிலேயே நுழையாது, மனசுலேயும் வச்சுக்க முடியாது. இந்த 2 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த 2 ஆண் பிள்ளைகளோடு கணவன் மனைவியாக அவங்க யூதா தேசத்தில் குடியிருந்தார்கள். பெத்லகேம் ஊருக்குள்ளே குடியிருந்தார்கள். அந்த தேசத்தில் திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே பக்கத்திலே மோவாப் தேசம் இருக்குது. மோவாப் தேசம், அந்த தேசத்தில் எல்லாமே நிறைவாக இருக்குது. சரி, அந்த தேசத்தில் போய் குடியிருப்போமேனு சொல்லிட்டு தன் பிள்ளைகளோடு 4 பேரும் போய் மோவாப் தேசத்தில் குடியிருந்தார்கள். கொஞ்சம் நாள் ஆச்சு. இந்த நகோமியோடைய கணவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. நகோமி மட்டும் மிஞ்சிருக்கிறாங்க. தனித்த நிலைமை வந்துருச்சு. இந்த நிலைமையை மனசுக்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த மோவாப் தேசத்தில் குடியிருந்து இந்த நிலைமைகளெல்லாம் மனசில் போட்டுக்கிட்டு அவங்க நினைத்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் யூதா தேசத்தை நினைத்தாராம். நல்ல கவனிங்க, அவங்க எந்த தேசத்தில் பஞ்சம் வந்துச்சுன்னு விட்டுட்டு வந்தாங்க பாருங்கள். அந்த தேசத்தை கர்த்தர் சந்தித்திருக்கிறார், கர்த்தர் ஆகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னு கேள்விப்பட்டாங்க. உடனே நான் அவங்களுக்கு இடையில சொல்ல மறந்துட்டேன், தன் மகனுக்கு 2 மகன்களுக்கும் அங்கே தான் மோவாப் தேசத்தில் இருக்கிற பெண்களை தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. கணவரும் இறந்து போனார், 2 மகனும் இறந்து போனார். நகோமியும் 2 மருமக்கள் மாறந்தான் உயிரோடு இருந்தாங்க. அந்த நாட்களில் கர்த்தர் யூதா தேசத்தை சந்தித்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பஞ்சமெல்லாம் மாறிப்போச்சு, ஜனங்கள் நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மோவாப் தேசத்திலிருந்து எழுந்து தன் மருமக்கள் மாரையெல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க யூதா தேசத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் 2 மருமக்கள் மாரையும் பார்த்து சொல்கிறாங்க, அம்மா நானும் தனித்தவள் ஆயிட்டேன், நீங்களும் இந்த நிலைமைக்கு ஆயிட்டீங்க, அதனால் நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு போய் உங்கள் தாய் வீட்டில் உங்களுக்கு இஷ்டமான யாரையாகிலும் திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா சந்தோஷமாக இருங்கம்மா, போங்கன்னு சொல்லி திரும்பி போங்கன்னு 3 முறை சொல்கிறேன். 3 முறை சொன்ன பிறகு 1 மருமகள் மாத்திரம் அவங்க மாமியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் 1 மருமகள் ரூத், நான் உங்களை விட்டு போகணுங்கிறத என்கிட்ட சொல்லாது, என்கிட்ட பேசாதீங்க. உங்களை விட்டு போகணுங்கிற காரியத்தை குறித்து என்கிட்ட பேச சொல்லாதீங்க, நான் போக மாட்டேன். நீங்கள் எங்கே போவீங்களோ அங்கே தான் நானும் வருவேன். எங்க இருப்பீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன். உங்க தேவன் தான் என்னுடைய தேவன், உங்க ஜனம் தான் என்னுடைய ஜனம். சாகிற வரைக்கும் உங்களோட தான் இருப்பேன். மரணம் தான் நம்மளை பிரிக்கணும், அதுக்கு இடையில பேசவே கூடாதுன்ட்டாங்க. ஆஹா, இந்த ரூத்து என் கூட வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசுள்ளவளா இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. 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 இப்போ போய் யூதா தேசத்தில் இருக்கிறாங்க. யூதா தேசத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஜனங்கள்லாம் பார்த்து, ஓ நகோமி சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்த்தோடனே. உங்களுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நான் சந்தோஷம் உள்ளவளாக வரல, நான் நிறைவுள்ளவளாக தான் போனேன். இப்போ ஒன்றும் இல்லாதவளாக தனித்தவளாக நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு கசந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், என்னை பார்த்து நகோமின்னு சொல்லாதீங்க. சரி, அந்த ஊரில் இருக்க ஆரம்பித்தாங்க. இப்போ மருமகள் ரூத் மட்டும் கூட இருக்கிறா. ஒரு நாள்
ஆயிப்போச்சு, அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் தன் மாமியை பார்த்து, நகோமியை பார்த்து சொல்கிறா, மாமி நான் இன்றைக்கி வயல்வெளிக்கு போகிறேன், யார் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவங்க வயலில் போய் எதை சிந்தறதை நான் பொறுக்கிட்டு வரேன், நம்ம சாப்பிட்டு உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வயல்வெளிக்கு போகிறாங்க. மாமி மாமியும் சரி போயிட்டு வாமான்றாங்க, வயல்வெளிக்கு போகிறாங்க. வயல்வெளிக்கு போன உடனே அந்த வயல்வெளியில் வேலை செய்கிற அறுப்பாக இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு பேர் அந்த எஜமான் வச்ச பேர் என்னென்னா வேலைக்காரன். இந்த அறுப்பாக இருக்கிற ஆளெல்லாம் கவனமாக பார்த்து நல்லா வேலை வாங்கணும். அந்த வேலைக்காரனை பார்த்து, வயலில் ஏதாவது சிந்துறதை நான் பொறுக்கிக்கிட்டுமான்னு கேட்டவுடனே அவன் மனசு உடஞ்சி போய் மனசில் தயவு உண்டாயி பொறுக்கி அப்படி பொறுக்க ஆரம்பித்தாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் மதியம் வேலைக்காரிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்கள்ல மதிய சாப்பாடு, அப்படியெல்லாம் வேலையை முடிச்சுட்டு மதியானம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ரூத்து கூட இருந்தாங்க. உடனே அந்த வயல்வெளியினுடைய எஜமான் அப்படியே பார்த்தாரு, இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் ஒரு பொண்ணு புதுசாக வந்திருக்கிற மாதிரி இருக்குதே, அது யாருன்னு. உடனே வேலைக்காரன் அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வைத்தவர் சொல்கிறாரு, அவங்க மோவாபிய ஸ்திரீ நகோமியோடைய மருமக எல்லாத்தையும் இழந்து இங்கே வந்திருக்கிறாங்க, நம்ம வயல்வெளிக்கு வந்து ஏதோ சிந்தரதை பொறுக்கிக்கிட்டுமான்னு கேட்டாங்க, சரி பொறுக்கிக்கங்கன்னு சொன்னேன், காலையிலேருந்து இது வரைக்கும் தான் இது வரைக்கும் பொறுக்கியிருக்கிறாங்க, இப்போ தான் நம்மளோட சேர்ந்து வந்து இந்த குடிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உடனே இந்த போவாஸ் அந்த எஜமானுக்கு அந்த ரூத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகி போச்சு, அங்கே இங்கே போகாமல் இந்த வயல்வெளிக்கு வந்தியே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, அவள் பயப்படாமல் இந்த தேசத்தில் குடியிருப்பதற்காக நம்ம இப்போ படித்தோம் வாக்குதத்தம், பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், இந்த தேசத்துக்கு பிழைக்கிறதுக்கு வந்துட்டா அதனால் பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடக்கூடாது என்பதற்காக மூன்று வார்த்தைகளை இந்த போவாஸ் இந்த வயல்வெளியினுடைய எஜமான் சொல்கிறார், மூன்று வார்த்தைகளை சொல்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம படித்து இந்த மாதத்திலேருந்து நம்ம பயத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறதை நம் உணர்ந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் ஒன் படிக்கலாமா? ரெண்டாம் அதிகாரத்தில் 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரூத் 2:9. அவர்கள் அறுப்பு அறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருத்தரும் உன்னை தொடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரும் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என்னைவா இருப்பவரே, எபினேசரே, எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. அல்லேலூயா. ஒருவரும் உன்னை தொடக்கூடாது. அல்லேலூயா. நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையோ எந்த பிரச்சனைகளோ, அல்லேலூயா சொல்லுங்களேன், எந்த எதிரான நிலைமைகளோ கர்த்தருடைய பிள்ளைகளை தொடக்கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவரும் உன்னை தொடக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அல்லேலூயா. நம்பர் ஒன். அது மட்டும் இல்ல, மூன்று வார்த்தைகளை சொல்றாரு. 2:15 வாசிக்கலாமா? அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். நல்லா கவனிங்க. ஒன்னு, ஒருவரும் தொடக்கூடாது. ரெண்டாவது, அவளை யாரும் கனவீனம் பண்ண கூடாது.
கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் கனவீனம் ஒருவரும் பண்ணாத அளவுக்கு பத்திரமா பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் கனவீனம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன். எல்லாம் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் மாணவர்கள் இந்த ஜூனியர் மாணவர்களை நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி பல இடத்துல பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கனவீனங்கள் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருவரும் அவளை கனவீனம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஈனம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் இவ்வளவு நாள் நம்மளை நம்ம உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் சுத்தி சுத்தி வருது தானா, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, மனம் நல்லால, என் மனம் நல்லால. மனம் சுத்தி சுத்தி வருது தானா, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஆண்டவர் படைக்கும் போது நல்ல நல்ல பேர் தான் வச்சாரு. நம்மளுக்கு அப்புறம் படைச்சதுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்ச ஆதாம் அழைத்தாரு. அல்லேலூயா. நமக்கு மட்டும் அவர் பேர் வச்சாரு. மற்ற எல்லாத்துக்குமே ஆதாம் என்னென்ன பேர் வைக்க விரும்புகிறாரோ வைக்கட்டும்னு சொல்லி ஆதாம் வசம் விட்டுட்டாரு. ஆதாம் இஷ்டத்துக்கு பேர், அவருக்கு பிடிச்ச பேரெல்லாம் வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் இப்போ எல்லாம் காலம் மாறிப்போச்சு. நமக்கு ஆண்டவர் வச்ச பேரெல்லாம் ஆதாம் என்னென்ன பேர் வச்சாரோ அந்த பேர் ஆகிப்போச்சு. அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆடுங்கிறதும் மாடுங்கிறதும் பேய்ங்கிறதும் பிசாசுங்கிறதும் நல்லா கவனிங்க. கனவீனம் பண்ண வேண்டாம், ஈனம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் அல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்த கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்த மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஈனம் பண்ண வேண்டாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஈனம் பண்ண வேண்டாம், கனவீனம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. ஒருவரும் தொடக்கூடாது, கனவீனம் பண்ணக்கூடாது. மூன்றாவது 16 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? அதே 16. தொடக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதீங்க, அவளை அதட்டாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை பார்த்து நாக்கெல்லாம் வெளியில் வந்த நேரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போல்லாம் சொல்லுவாங்க இப்படிலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க என கண்மாணவர்களே, அதட்டாதிருங்கள். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே கட்டளையிட்டு இருக்கிறார், ஒன்று உங்களை தொடக்கூடாது, உங்களுக்கு கனவீனம் பண்ணக்கூடாது, உங்களை அதட்டக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட கட்டளை தேவனிடத்திலிருந்து பிறந்திருக்கு. அல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா. காற்று உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆண்டவர் மூணு காரியத்தை நமக்கு செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாதீங்கன்னு மூணு காரியத்தை தைரியத்துக்கு சொல்லிட்டாரு. அடுத்து மூணு காரியத்தை நமக்கு என்ன செய்ய போறாரோ அதை செய்யும்படி ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். மூணு காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாருன்னு நான் படித்தேன். ரொம்ப இன்பமாக இருந்துச்சு, ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. அதில் நானாகவே என்னுடைய
நினைவுக்காக மூணு வார்த்தைகளை எழுதி வச்சுக்கிட்டேன். ஒன்று, தனிமையானவள் தயவுள்ளவளானால். அல்லேலூயா சொல்லுங்களேன். தனிமையானவள் தயவுள்ளவளானால். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, தத்தளித்தவள் தன்னம்பிக்கை உள்ளவளானால். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவது, தாழ்மையுள்ளவள் தன்னிறைவானால். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லை கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுதே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று, தனிமையானவள் தயவுள்ளவளானால். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் படித்து பாருங்களேன், ஆண்டவர் அந்த யூதா தேசத்துக்கு வந்த உடனே நகோமி சொல்கிறாங்க ஒரு வார்த்தையை, ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் வாசிக்கலாமா? நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. அல்லேலூயா. அதுல அடுத்த வசனத்துல, நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப தனிமையானவர்கள் தான் தயவுள்ளவர்களானார்கள். தேவன் அவர்களுக்கு தயவு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில தனிமை எத்தனையோ சூழ்நிலைகளால வருது. ஒன்னு, நம்மளையே தனிமைப்படுத்திக்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு எதிரான காரியங்கள், நம்மால சமாளிக்க முடியாத காரியங்கள், நல்ல கவனிங்க, நம்ம மனவேதனைகள், நம்முடைய இயலாமைகள், இவைகளெல்லாம் நம்மளை ஒரு தனிமைப்படுத்துகிறது. நம்மளை பாரமுள்ள காரியங்கள், ஓய்வில்லாத நிலைமைகள் எல்லாம் நம்மளை தனிமைப்படுத்தி விடுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. இந்த தனிமையானவள் தயவுள்ளவளானால். அல்லேலூயா. தனிமை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு அவங்க நினச்சி, இப்போ ஆண்டவர் நினச்ச அந்த தேசம் நல்லா வாழும்படி வைத்திருக்கிற தேசத்துக்கு கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லி போகும்போது தான், அல்லேலூயா, நகோமி சொல்கிறாங்க, எனக்கு தயவு செய்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கும் தயவு செய்வார், நீங்கள் உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பலான்னு பார்த்தா, இல்லை இல்லை, இந்த வாழ்த்துதலோடு போக மாட்டேன் நான், நான் வாழ்த்துதலுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று தான் நான் உன்னோட இருப்பேன் சாவர வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படி உறுதியாக நின்னாங்க. ஆண்டவர் செய்த தயவு என்ன தெரியுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. படிங்க, ரொம்ப அழகான ஒன்று. ஆறாம் வசனத்தின வாசிக்கலாமா? ஆறாம் வசனத்தின வாசிக்கலாம். ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல கவனிங்க, அவர் ஜனத்தை ஆண்டவர் சந்திச்சு அவர் கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருவேளை பஞ்சகாலங்கள், நல்ல கவனிங்க, நல்லா அறிந்து கொள்ளணும். ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது, அல்லேலூயா அல்லேலூயா, பஞ்சம் ஒன்று தான் நமக்கு ஒரு உபத்திரவமாக இருக்கும். ஆனால் உலகத்தில் சம்பிரமமாக எல்லா நன்மைகளோட குறைவே இல்லாமல் வாழும்போது மரணங்கள் அங்கே இருக்கும். நல்லா கவனிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. யூதா தேசத்தில் பஞ்சம் மட்டும்தான் அங்கே வந்துச்சு, அதையும் ஆண்டவர் மாற்றிட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆனால் மோவாப் தேசத்தில் மரணத்தின் மேல் மரணம். நல்லா கவனிங்க, மரணத்தின் மேல் மரணம். சொத்தே எனக்கு வேணாயா, சாவாமல் இருந்தால் போதும், அப்படிப்பட்ட நிலைமை மோவாப்புக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. உலகத்துக்குள்ளே மரணம் இருக்கு, சொத்தே வேணாம். இதெல்லாம் நான் வாழ்றதுக்கு தானே, என்ன நான் என்னை காப்பாற்ற முடியாது, சொத்தெல்லாம் எதுக்கு, சொத்தே எனக்கு வேணாயா அப்படின்ட்டு உலகம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சரியான நேரத்தில் யூதா தேசத்தை நினைவு கூர்ந்து சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. உடனே மோவாப் தேசத்திலிருந்து போதையா மரண வாழ்க்கை வெளியில் வந்துருவோன்னு யூதா தேசத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உலக வாழ்க்கை மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஆனால் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கையோ பஞ்சத்தை தவிர வேற ஒரு கஷ்டமும் அதில் இருக்காது. கரங்களை தட்டல. அல்லேலூயா. தேவன் சந்தித்து அதையும் குறித்த காலத்துக்கு பிறகு தேவன் சந்தித்து அந்த பஞ்சத்தையும் மாற்றி ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்டோடனே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. போன டிக்கெட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆகாரம் கொடுக்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கைக்குரிய அத்தியாவசியம் எதுவோ அதை ஆண்டவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய தயவு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவை எதுவோ அதை ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்பர் ஒன், ஆகாரம் கொடுக்க ஆரம்பித்தார். ரெண்டாவது, அவங்க யூதா தேசத்துக்குள்ளே வந்த உடனே அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா அறுப்பின் துவக்க காலமாக இருந்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த தேசமே நிறைவாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விளைவெல்லாம் நல்லா விளைஞ்சு நல்ல நிறைவாக இருக்கிற காலத்துக்குள்ளாக ஆண்டவர் இந்த நகோமியையும் ரூத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைவான நல்ல துவக்கத்தை கர்த்தர் இந்த மாதங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அடிக்கடி தேவதாசர்களெல்லாம் சொல்லுவாங்க, சிலருக்கு நல்ல துவக்கம் இருக்கும், நல்ல முடிவு இருக்காது. சிலருக்கு நல்ல துவக்கம் இருக்காது, ஆனால் நல்ல முடிவு இருக்கும். அல்லேலூயா. இவர்களுக்கு நல்ல துவக்கம் இல்லை, ஆனால் கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்த அந்த யூதா தேசத்திலோ அறுவடையின் நாட்களிலே காலத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நல்ல துவக்கங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய துவக்கங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக, ஆண்டவர் உங்களையும் வாழ்ந்திருக்க செய்வாராக. அல்லேலூயா. அதாங்க, தனிமையானவள் தயவுள்ளவளானால். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தோமானால், தத்தளித்தவள் தன்னம்பிக்கை உள்ளவளானால். அல்லேலூயா. இப்போ மாமி கிட்ட ரூத்து சொல்லிட்டு, யார் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்குதோ அவங்க வயலில் போய் அங்கே சிந்துறதை நான் பொறுக்கிட்டு வரேன்னு போனாங்க. அல்லேலூயா. நடந்தது என்னென்னா, மதியம் வரைக்கும் பொறுக்குனாங்க. வேலைக்காரிங்கெல்லாம் பொறுக்கி முடித்தோன்னே எல்லாரும் சாப்பிட உட்காந்தாங்க. மதியானம் அவங்களோட சேர்ந்து போய் உட்காந்தாங்க. இப்போது ரூத்தும் போய் உட்காந்துட்டாங்க. போவாஸ் பார்க்குறாரு, அந்த வயல் எஜமான் பார்க்குறாரு, எல்லாரும் ரைட்டு, இவங்க யார் பாப்பா புதுசாக உட்காந்துருக்குறாங்களே, அவங்க மோவாபிய ஸ்திரீ, மோவாபிய பெண், நகோமியினுடைய மருமகள். ஆ, அப்படியா? அல்லேலூயா. உடனே சொல்கிறேன், அம்மா நீ அங்கே இங்கெல்லாம் போய் பொறுக்க போக வேண்டாம், இங்கேயே பொறுக்கிக்கும். அல்லேலூயா. சொல்லு, எங்கேயும் போயிட வேண்டாம், இவ்விடத்தை விட்டு போக வேண்டாம், இங்கேயே நீ பொறுக்கிக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ, உனக்கு தாகம் ஏதாவது எடுத்துச்சுன்னா என் வேலைக்காரெல்லாம் தண்ணி மூட்டுக்கிட்டு வருவான், அவங்ககிட்ட கேட்டு வாங்கி நீ நல்லா குடிச்சுக்கும், தாகம் தீர குடிச்சுக்கும். அல்லேலூயா. சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இடையில தான் சொல்கிறாங்க, அவன் அந்த பாப்பாவை அதட்டிராதீங்க, ஈனம் பண்ணிடாதீங்க, திட்டிராதீங்க, பொறுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே சிந்த விடுங்க. கரங்களை தட்ட, அல்லேலூயா. பொறுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே சிந்த விடுங்க. ஆரம்பத்தில் இந்த அந்த சிந்துற துணிக்கை அந்த மணிகளை தான் பொறுக்க ஆரம்பித்தா. இப்போ பார்த்தா கதிர்களுக்கு அந்த கட்டுகளுக்கு நடுவே போய் பொறுக்க ஆரம்பித்தாள், அனுப்பிட்டாங்க. அங்கெல்லாம் பார்த்தா கதிர்களையே சிந்த விட்டாங்க, கதிர்களையே சிந்த விட்டாங்க. இப்போ கதிர்களை பொறுக்க ஆரம்பித்தா. அல்லேலூயா. மத்தியானம் சாப்பிட்ற நேரம் இந்த எஜமான் சொன்னார், அம்மா நீ வந்து என் கூடயே சேர்ந்து சாப்பிடுமா, நல்லா வறுத்த கோதுமையெல்லாம் நான் வச்சுருக்கிறேன், என் கூடயே சேர்ந்து சாப்பிடுமா. இதெல்லாம் இடையில இடையில நிறைய வந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கதிர்களையே பொறுக்க ஆரம்பித்தால், அந்த கதிர்களை பொறுக்கி அதை அடித்து அதை கட்டி அதை அளந்து பார்த்தா ஒரு மரக்கா கோதுமை வந்துச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட விடலை, அந்த எஜமான் சொல்கிறாரு, ஏம்மா இதோட நின்று போதும்னு போயிடாத, இந்த கோதுமையும் வார்கோதுமையும் இந்த அறுப்பெல்லாம் தீர்ற வரைக்கும் நீ இங்கேயே வந்து பொறுக்கிக்கிட்ட. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் தீந்து போச்சு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம், அல்லேலூயா, அதெல்லாம் நம்ம நினைவு. ஆண்டவர் என்ன நினைவு என்னென்னா, அங்கே கோதுமை அறுப்பு இருக்குது, இங்கே வார்கோதுமை அறுப்பு இருக்குது, இதெல்லாம் தீர்ற வரைக்கும் வந்து பொறுக்கிக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் சாப்பாட்டுக்காக வேலைக்குன்னு போனா சாகர வரைக்கும் வேலையே கிடைச்சு திரும்பி வந்தா. கரங்களை தட்ட மாட்டமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த தனி அந்த தத்தளித்தவள் தன்னம்பிக்கை உள்ளவளானால். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு நினைக்கிறதெல்லாம் பர்மனண்டா ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சிருவாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தத்தளித்தவள் தன்னிறைவுல தன்னம்பிக்கை உள்ளவளானால். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தூக்கம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மாமி நீ போமா, போய் அந்த களத்தில் போய் இன்னைக்கு ராத்திரி அவர் களத்தில் அந்த கதிர்களை அடிக்க வருவார், போமா
சரி மாமி நான் போகிறேன்னு போயிட்டாங்க. போய் போவாஸ் படுத்து கிளம்பெல்லாம் அந்த அடித்து முடித்தோன்னு படுத்து தூங்குவார். அவர் கால்லேருந்து போர்வை லேசாக விலைக்கு காலில் படுத்துக்க காலுக்கிட்ட படுத்துக்கும். நல்லா கவனிங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தூக்கம் வந்ததா வரல? என கண்பாடவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரந்தரமாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா. தீரப்போகுது நினைக்கிற எல்லாவற்றையும் இனிமே காலமெல்லாம் தீராத அளவுக்கு நிரந்தரமாக்கினார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு வருமானம் பத்தல, நல்லா கவனிங்க, என் நிலைமை நல்லா இல்லை, எல்லாமே முடிய போது நான் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம முற்றுப்புள்ளி வச்சிட்டோம், ஆண்டவர் இனிமே தீரவே கூடாதுன்னு கமா போட்டு வச்சுட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. இந்த மாதம் ஊழியர் கூடுகைக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த உடனே அந்த கூடுகையில் அந்த சபையினுடைய 25வது பிரதிஷ்ட நாள் வேறு, அதனால் நல்ல வசனம் நல்ல விருந்து, போகும்போது ஊழியர்களுக்கு நல்ல கிஃப்ட்டையும் கொடுத்தாங்க. யோசிப்பாங்க கிரேஸி, யோசிப்பாங்க கிஃப்ட்டு வீட்டுக்கு வரலையே. நல்ல கவனி, அந்த கிஃப்ட்டு எனக்கு பொருந்தாத கிஃப்டாக இருந்துச்சு. பர்ஸு கொடுத்தாங்க, பர்ஸ் வைக்கிற பழக்கமே இல்லை. அப்போ தான் நான் நினச்சேன், ஆண்டவர் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இதெல்லாம் இருக்கணும்னு தேவன் கொடுக்குறாரு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் பர்சு வச்சிருந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்றும் இல்லாமல் நம்ம நிற்கிற நேரமாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவர் இனிமே தீரும் மட்டும். அல்லேலூயா ஆண்டவர் சொல்ற, இனிமே தீர்ற வரைக்கும் செய்யா வேலையை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கவலைப்படாதீங்க. அந்த தத்தளித்தவள் தன்னம்பிக்கை உள்ளவள் ஆனால், அல்லேலூயா, ஆண்டவர் உங்கள் நம்பிக்கை வீண் போக விடவே மாட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது நாம் படித்தோம், நம்ம கேட்டோம், தாழ்மையுள்ளவள் தன்னிறைவானால். இந்த போவாசு இந்த சம்பவங்களுக்கு பிறகு ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இதயத்தை தொட்ட ஒரு வார்த்தையா இருந்துச்சு. 3:17 நம்ம வாசிக்கலாமா? மேலும் அவர், இனிமே வெறுமையா நீ போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ வெறுமையா இருக்க கூடாது, இனிமே வெறுமையா போக கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ 6 படி வார்கோதுமைய போத்தி இருந்த போர்வையிலேயே கட்டி தூக்கி விட்டு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடும். ஏன்னா உனக்கு வந்து இது சம்பளம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சுதந்திர பாகம் இது. அல்லேலூயா. அதனால 6 படி வார்கோதுமையை கட்டி போர்வையிலேயே கட்டி தூக்கி விட்டு யாரும் பார்க்காததுக்கு முன்னாடி போய் சேர்ந்துரு. உன் மாமியார்கிட்ட நீ போகும்போது காலையில், நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், காலையில் வேலைக்கு வந்து சாயந்தரம் வரைக்கும் பொறுக்கினாவே 1 படி தான். ஆனால் ஒரே ராத்திரி மணவாளனோடு அவங்க இருந்த நேரம் அதிகாலையில் 6 படியை அந்த மணவாளன் கொடுத்து இனிமே நீ வெறுமையாக இருக்கக்கூடாது. கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஒன்றும் இல்லாமலேயே வருஷங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இனிமே நீ வெறுமையாக இருக்க, இனிமே நீ வெறுமையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெறுமையா இருக்கக்கூடாது. இங்க படிக்கிறோம், தாழ்மையுள்ளவள் தன்னிறைவானாள், இனிமே நீ வெறுமையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கையில வெறுமை இருக்கக்கூடாது, வாழ்க்கையில ஒரு நிறைவு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கையில மட்டுமா நிறைவு வந்துச்சு, வாழ்க்கையிலும் ஒரு நிறைவு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்பா நீ தாயா என்னை விட மூத்த ஆளு, ரூத்தை கட்டிக்கிறியா, ரூத்து அவங்க அந்த இதை வாங்கிக்கிறியா, அவங்க பங்கெல்லாம் வாங்கிக்கிறியா, அதை ரூத்தோட கையில் வாங்கிக்கிறியான்னு முதல்ல வாங்கிக்கிறான்னாரு. இப்போ ரூத்தோட கையில் வாங்கி, அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ வேணாம் வாங்கி. இவர் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு, வாங்கிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு நிறைவு வந்தது. அல்லேலூயா.
அடுத்து வீட்டில் இருக்கிற வீட்டில் நிறைவு வந்தது. நம்ம எந்த வீட்டுக்கு போனாங்களோ அந்த வீடு ரெண்டு ரெண்டாக ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. வீட்டில் ஒரு நிறைவு வந்துச்சு. அடுத்து எதிர்காலத்தில் ஒரு நிறைவு வந்தது. இயேசுராஜா அவங்க கிட்டேருந்து வந்தாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எதிர்காலத்தில் ஒரு நிறைவு வந்தது. ஹல்லேலூயா. அல்லே காலா காலமாய் அந்த நிறைவை அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையுள்ளவள் தன் நிறைவானால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் நிறைவாக்கி நடத்தப் போகிறார். அல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னவர் உங்களை நிறைவாக்கி நடத்தப் போகிறார். ஒரு வசனத்துக்கு ஒரு வசனத்தை ஆதாரமாக நாம் வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிக்கப் போகிறோம். 2:12 நாம் வாசிக்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நம்பி வந்துட்ட, அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னை நிறைவான பலனால் நிரப்புவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நன்றி ஆண்டவரே. அவரை பார்த்து அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், இது வரைக்கும் எனக்கு உதவி செய்தீங்க, இனிமேலும் எனக்கு உதவி செய்கிற கண்மலை நீங்க தான், எனக்கு ஒத்தாசை தரப்போகிற பர்வதம் நீங்க தான், இது வரைக்கும் என் கூட இருந்துட்டீங்க இம்மானுவேலா, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் எல்லா நாளும் என் கூடவே நீங்கள் இருக்க போகிறீங்க, எல்லா நாளும் என் கூடவே இருக்க போகிறீங்க. அப்படியே தேவனை நோக்கி பார்த்து எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி காத்தீரே. நன்றி 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 சுமந்தீரே. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய். நன்றி ஒரு கரு போல காத்தீரே. நன்றி எபினேசரே தேசத்திலிருந்து நாம் யூதா தேசத்துக்கு வந்திருக்கலாம். ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால் வாழ முடியல,